தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்துல நடிச்சிட்டு வராரு. பெரிய மல்டி ஸ்டார்களுடன் சில திரைப்படமாக உருவாகிட்டு வர லியோ திரைப்படம் இந்த பூஜை விடுமுறைக்கு வெளியாக இருக்கு. கேரள தற்போது காஷ்மீர் ஷெட்யூல முடிச்சிட்டு சென்னைக்கு திரும்பி ஓய்வெடுத்துட்டு இருக்காரு விஜய். இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு விரைவிலேயே சென்னையில தொடங்கப்பட இருக்கு. தன்னோட 68வது படத்தோட இயக்குனர் யார் என்பதை உறுதி செய்திருக்காரு விஜய். 68 படத்தை அட்லி தான் முதலில் இயக்குவாருன்னு சொல்லப்பட்டது. அட்லி இயக்கத்துல தற்போது உருவாகிட்டு வர்ற ஜவான் படத்தோட பணிகள் இழுத்து கொண்டே இருக்கிறதுனால இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிய வந்தது. திக் சூப்பராஜ், தெலுங்கு இயக்குனர் கோபிசந்த் மாலினேனி ஆகிய இருவரும் இதை சந்தித்து கதை சொல்லியதாக கூறப்படுது. படத்தை எடுத்த தரணியும் கதை கூறியிருக்காராம். வேதா இயக்குனர்கள் கர் காயத்ரி இவர்களிடமும் கதை கேட்டிருக்காராம் விஜய். கோபிசந்த் மாலினேனியின் கதையை தற்போது ஓகே சொல்லிட்டாராம் விஜய். பல வாரிசு படத்துக்கு அப்புறமா மீண்டும் பட தேசத்து இயக்குனருடன் விஜய் இணைவது உறுதியாகி இருக்கு. கோபிசந்த் மாலினேனி இணைகிற தளபதி 68 திரைப்படத்தை குட் பிலிம்ஸ் தயாரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. குட் பிலிம்ஸின் 100வது படமாக தளபதி 68 உருவாக்கப்பட இருக்காம். இந்த படம் தமிழ் தெலுங்கு மொழிகள்ல வெளியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்காம். இதில் தளபதி 68 அப்டேட்டை மிக பிரம்மாண்ட முறையில வெளியிட படக்குழு முடிவு செய்திருக்காம். இப்போல வர்ற செப்டம்பர் மாதம் தளபதி 68 படத்தோட படப்பிடிப்பை திட்டமிட்டு இருக்கிறதாகவும் தெரிய வருது. விரைவாக படப்பிடிப்பை முடிச்சிட்டு 2024 ஆண்டு ஏப்ரல் 14 தேதி 68 படத்தை வெளியிட இருக்காங்களாம். 68 டைட்டில் விஜயின் மோஷன் போஸ்டர் அடுத்தடுத்து தரமான அப்டேட்டை வெளியிட குட் பிலிம்ஸ் ரெடியாகி விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது.